வணக்கம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சுதி, நம்மளுக்கு லீவ் விடுவாங்களல? நல்ல மழை பெய்யுள்ள ஜோதி, லீவ் விட்டாலும் விடுவாவ? எட்டே கால ஆயிட்டுல இன்னும் லீவுன்னு ஒண்ணுமே சொல்லல. ஜோதி நெல்லு ஜோதி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாப்போம். சுதி, யாரு டீ கொஞ்சம் பாத்துட்டு போவோம். ஸ்கூலுக்காவது போன் பண்ணி கேப்போம்ல. ஸ்கூல்ல யாருக்கு டீ தெரியும்? அதுல இப்ப நியூஸ் பாத்துட்டு தான் இருப்பாவ. லீவுனா பிள்ளைகளுக்கு சொல்லலாம். நீ வெளியே தலை கட்ட முடியாத அளவுக்கு மழை பெய்யும். அப்பம்லாம் ஒருத்தர லீவ் விட முடியாத வெயில் மண்டே பழத்த நேரம் ரெட் அலர்ட் புளு அலர்ட்னு லீவ் விடுவாங்க. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் மேனிலவும் வலி ஒரு லீவுன்னு கூட வாய் திறந்து சொல்ல மாட்டாக்கா. இவன் முஞ்சதுக்கு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு லீவ் விடுவாவும் நினைச்சு ஒண்ணும் எழுதவும் இல்ல. ஸ்கூலுக்கு போய் இனி என்ன பாடம்? சுபி, இந்த கொடைய வச்சுக்கமக்கா. வேண்டாமா, மழை நின்னுக்கலாம். இல்ல, ஸ்கூல்ல வச்சு சாப்பிட்டுட்டு கை கழுவலாம் போவியல்ல. அப்ப மழை பெஞ்சா என்ன செய்வா? என்ன அப்ப ஸ்கூலுக்கு போகாம இருக்கட்டும். ஸ்கூலுக்கு போகாம இருக்க பையா. மழையில நினைஞ்சு சளி பிடிக்கும்லம்மா, அதான் சொன்னேன். இம்மா, நான் கொடை வச்சிருக்கோம்ல, அவனை தேவைப்பட்டா குடுக்கேன். போயிட்டு வரேனே. ஆ சரிமக்கா. சுவாபி, போற வழியில மழை பெஞ்சா ஒதுங்கி நின்னுங்கம்மக்கா. ஆ சரிமா, பாத்து போங்க. ஆ சரி மக்களே, பாத்து பத்திரம். சும்மா கிடக்க நிக்கலாம், லீவ் விடுவான்வேன். இடி அதுமா முளைஞ்சிட்டு கிடக்கு. இன்னைக்கு ஒரு லீவ் விடக்கூடாது. பாவம், ஸ்கூலுக்கு போது வரைக்காது மழை பெய்யாம இருக்கணும். சுபி, வேகமா போல, லேசா துள்ளி போட ஆரம்பிச்சுட்டு. சுவாபி, ஒரு கரையில ஒதுங்கி நிப்பமா. வேண்டாம்ல, யாருக்குமே நேராயிட்டு. சுவாபி, ஈரத்தோடி கிளாஸ்ல போய் இருந்தா குளிருமா. வேகமா போல, நல்ல மழை பெய்யும் பேர்லாம். சுவாபி, அம்மா தினமும் சொன்னா மழை பெஞ்சா ஒதுங்கி நின்னுங்க. நீ யாமல சுபி, நேராவே போல வெளியே விட்டுருவாங்கல்ல. நீ உள்ள இருந்தா மட்டும் படிச்சு கிளிக்கவாம போற. போ ஒளிஞ்சி. சுவாபி, ஹோம்வொர்க் எல்லாம் முடிக்கலமா? Good morning, sit down. Lady
இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.8 1.9 ஹோம்வொர்க் பண்ணிட்டு வர சொன்னி டீச்சர். ச்சே, இந்த மீனா பிள்ளை ஆம்ல இப்படி இருக்கு. ஆ உட்காருமா உட்காரு, ஞாபகம் இருக்கு. எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணியாச்சாமா? ஆ பண்ணியே டீச்சர். நோட் எடுத்து மேல வைமா, ஒவ்வொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு. டேபிள்ல இருந்து பென் எடுத்துட்டு வாமா. அஞ்சலி நோட் கொண்டா. சுபி சுபி நோட் எடுத்தா சுபி, அடுத்து எனக்கு தான் கரெக்ஷன் பண்ணுவாவே. புமாரி எழுதிட்டு தாரம் டி. சுபிதா கரெக்ஷன் வாங்கிட்டு உடனே வந்து தாரம்ல மீனாளுக்கு வர ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் திருத்தேக்குன்னு நீ எழுதிடலாம். பூமாரி மீனா நோட்டை பார்த்து பிரதம்டி உனக்கு பாப்பாவே. இல்ல டீச்சர் பார்த்தா யாசுவாவில் நோட்டை தான். சுபி இழுக்காதல்ல, இது பூமாரி எழுதிட்டு தந்துருங்க. விட்டு லெட் சுபி அட அர்ச்சனை அர்ச்சனால தெரியும்டி சும்மா நிக்கிறீங்களா.
அதான் பூமாரி, தெரிஞ்சுக்கிட்ட. பூமாரி, கேளு. அப்ப யார் அண்ணம்மா? ரூபா. ரூபாவா? 10 ரூபாயா 20 ரூபாயா? ஐயா ரூபா, போமா. ரூபா ரூபானி கூட்டா நீ டீ சொல்லி கொடுப்பேன். ரூபாவா ரூபானி கூடாமா வேற பைசானே கொடுவாவே. சும்மா இருடா சுப்பி. பாரிட்டி பூமாரி, சும்மா விளையாட்டுக்கு தானே கூட்டேன். நாளைக்கு வரும்போது இன்னைக்குள்ள ஹோம்வொர்க்கை சேர்த்து முடிச்சிட்டு வந்திருக்கணும். ஆ சரி டீச்சர்.